ஸ்ரீகாந்தனாக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா நாங்கள் நேற்று லிஸ்ட்டு போட்டோம் யாரெல்லாம் கூப்பிடணுன்ட்டு. நான் அப்போ டக்குன்னு ஸ்ரீகாந்தனா ஞாபகம் வந்துச்சு, எங்கள் பக்கத்து தெருவு தான் இருக்கார். அதுவும் இல்லாமல் எனக்கு உரிமை இருக்குது அவர் கூப்பிட்றதுக்கு. அப்போ ஒருத்தர் சொன்னார், மியூசிக் டேரக்டர் வரமாட்டாருங்க, பொதுவாக ஆடியோ லான்ஸுக்கு அந்த மியூசிக் டேரக்டர் மட்டும்தான் வருவாங்க, மற்ற மியூசிக் டேரக்டர்லாம் வரமாட்டாங்க அப்படின்னாங்க. எனக்கு தெரியும் அவர் வருவாருன்ட்டு. நீ கொஞ்சம் டைம் ஆச்சுன்னா ஐயோ இவர் யூஸ்வலாக வராமல் போயிடுவாருன்னு நினச்சேன். அண்ணா எங்கண்ணா இருக்கீங்க, என்ன வந்துட்டேன் அப்படின்னாரு. இங்கே கட் பண்ணி வந்தால் ஃபஸ்ட்டு சீட்டில் வரதான் உட்காந்துட்டுருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு பெரிய நன்றி வந்ததுக்கு. அடுத்து இந்த படத்தை பற்றி சொல்லணும், காதல் முன்னேற்ற கழகம். ஃபஸ்ட்டு இந்த ப்ரொடியூசருக்கு ஒரு பெரிய நன்றி, இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுற முருகன் சார், அப்புறம் டைரக்டர் சத்யமூர்த்தி சார், அப்புறம் மியூசிக் டைரக்டர் இன்றைக்கி அவர் தான் கதாநாயகன் பிசி சிவன், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அடுத்து ஹரீஷ் கேமராமேன், அவரை பற்றி இப்போ தான் சொல்ல ஆரம்பித்தாங்க. ட்ரைலர் பார்த்த எல்லாருமே ஃபஸ்ட்டு சொல்கிறது சினிமாட்டோகிராஃபர் யார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னாரு. ஸோ அவருக்கு ஒரு பெரிய நன்றி. அடுத்து படத்தில் நடித்த சிங்கம்புலி சார், கிஷோர், அப்புறம் அமீர், அப்புறம் கஞ்சா கருப்பு சார், முனீஷ், நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அப்புறம் சாந்தினி, அவங்க கூட நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணுன்னா கடைசி 20 மினிட்ஸ் வந்து பயங்கரமாக அவங்க ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய கட்ஸ் ஆக்சுவலி இந்த படத்தை ஒத்துக்கிறது, அவ்வளோ ஈஸியாக யாரும் ஒத்துக்க மாட்டாங்க இந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு. ரொம்ப நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க.